ஒரு முதுகுவலி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொன்னாலும் எந்த உறுப்பிலிருந்து வருகிறது? எலும்பிலிருந்து வருகிறதா, நரம்பிலிருந்து வருகிறதா, இரத்த குழாயிலிருந்து வருகிறதா, கொழுப்பிலிருந்து வருகிறதா, தசையிலிருந்து வருகிறதா, தோலிலிருந்து வருகிறதா என்பதை பொறுத்து இந்த முதுகுவலிக்கான சிகிச்சையும் மாறுபடும். இதை வந்து நம்ம வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த முதுகுவலி என்பது பிறவியிலிருந்தே இருக்கும் ஒரு பிரச்சனையினால் வரலாம், அல்லது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் வரலாம். இந்த வேறுபாட்டையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டுக்கும் வைத்தியம் வேறு. இப்போ உதாரணமாக ஒரு என்ன ரொம்ப எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, முதுகுவலி வந்த உடனே நேராக போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து எலும்பு தேஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் உங்களுக்கு முதுகுவலி வரும். இல்லை ஒரு தசை பிடிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் உங்களுக்கு முதுகுவலி வரும். இப்போ அந்த முதுகு உங்கள் முதுகை மறந்துட்டு உங்கள் காருக்கு வாங்க. இப்போ உங்கள் காரில் வந்து பேட்டரி டவுனாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காரை ஒரு எடுத்துகிட்டு ஒரு 4 ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆயிரும். ஆனால் உங்கள் காரில் வந்து டயர் தேஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து காரை எடுத்துகிட்டு 4 ரவுண்டு சுற்றி வந்தீங்கன்னா தேஞ்ச டயர் வருமா? வராது, சரியா? இதுதான் வந்து எலும்பு தேய்மானத்தில் உள்ள பிரச்சனைக்கும் தசைப்பிடிப்பில் உள்ள பிரச்சனைக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பினால் உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட்டுள்ளது என்றால், நீங்கள் சென்று உடற்பயிற்சி செய்தாலோ ஃபிசியோதெரப்பி செய்தாலோ அந்த தசைப்பிடிப்பு சரியாகி உங்கள் வலி குறையும். ஆனால் எலும்பு தேய்மானத்தினால் உங்களுக்கு உடல் வலி முதுகுவலி வரும்போது நீங்கள் போயிட்டு திரும்ப எக்ஸசைஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த தேய்மானம் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது. தேஞ்சு போன எலும்பு வந்து உடற்பயிற்சி செஞ்சால் தேய்மானம் கூடுமா குறையுமா? கண்டிப்பாக கூடும். அதனால் வந்து எலும்பு தேய்மானத்தினால் வரும் முதுகுவலி என்பதற்கு உடற்பயிற்சி தீர்வு அல்ல, சொல்லப்போனால் வலியை அது கூட்டலாம். தசைப்பிடிப்பினால் வரும் முதுகுவலிக்கு உடற்பயிற்சி வந்து தீர்வாக அமையலாம். இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ரெண்டும் இல்லாமல் மற்ற காரணங்கள்னால் வந்து முதுகுவலி வருது, அப்போ உடற்பயிற்சி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். ஆனால் அப்பும் கூட நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ண உடனே உங்களுக்கு லேசாக வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதை நம்பி உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்காமல் சரியாயிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டில் இருக்கிற நரம்பில் ஏதாவது ஒரு சிறு கட்டி என்னவோ இருந்தாலோ, அதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அல்லது பிற சிகிச்சைகள் செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. அது அப்படி வந்து இப்போ முதுகில் தண்டில் ஒரு சின்ன கட்டி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் அறுவை சிகிச்சை செஞ்சிட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து மீண்டரலாம். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு அந்த கட்டி வளர்ந்து அது பக்கத்தில் இருக்க நரம்புகளை அழுத்தி அதனால் வந்து சேதமாகி நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுட்டு, நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட பிறகு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை எடுத்தால் கூட திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கால் வந்து எந்த அளவுக்கு பழைய செயல்பாட்டுக்கு வருங்கிறது கேள்விக்குறி. அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து சுருக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதுகுவலி வந்துட்டு இருக்குது, ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்க முதுகுவலினாலே தயவு செய்து மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து அதை எதனால் என்று கண்டுபிடித்து விட்டு, தசைப்பிடிப்பினால் வரும் முதுகுவலிக்கு மட்டும்தான் உடற்பயிற்சியும் ஃபிசியோதெரப்பியும் தீர்வே தவிர, எலும்பு தேய்மானத்தினால் வரும் முதுகுவலிக்கோ அல்லது ஏதாவது கட்டி இருப்பதனால் வரும் முதுகுவலிக்கோ அல்லது இரத்த குழாயில் பிரச்சனையினால் இருப்பதனால் வரும் முதுகுவலிக்கோ உடற்பயிற்சி தீர்வு அல்ல. அதற்கு உள்ள தீர்வுகள் வேறு. அந்த முறையான தீர்வுகளை செய்யுங்கள். அது அப்படி என்றால்தான் நாம் வந்து எந்த நோயையும் ஆரம்பத்திலே சரி செய்ய முடியும். ஆரம்பத்திலே சரி செய்தால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து குறைந்துவிடும். இப்போ நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு வர்றீங்க முதுகுவலின்னு, உங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நோயா இல்லை இது வந்து ஆப்ரேஷன் தேவைப்படாத நோயா அப்படின்னு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருவாங்க. இல்லை சிலருக்கு வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஜோன் இருக்கலாம். அதாவது தற்சமயம் ஆப்ரேஷன் அதாவது அறுவை சிகிச்சை தேவையில்லை, ஒருவேளை இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. அதனால் முதுகுவலி அப்படிங்கிறது வந்து
அறுவை சிகிச்சை தேவைப்படாத முதுகுவலி, தற்சமயம் அறுவை சிகிச்சை தேவையிலே ஒருவேளை பிறகு தேவைப்படலாம் அப்படின்னு இருக்க முதுகுவலி, அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படுற முதுகுவலின்னு மூணாக இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இருக்கும் முதுகுவலி என்பது அறுவை சிகிச்சை தேவைப்படும் முதுகுவலியாக இருப்பின் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அறுவை சிகிச்சை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் அது நல்லது. அதனால் வந்து எந்த ஒரு முதுகுவலினாலும் நாம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பிறகு பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு தான்.